அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/10/2024 செவ்வாய்க்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். ஒரு இராணுவ வீரர் தன்னாட்டு மக்களுக்கு சேவை, அயல் நாட்டானுக்கு பகை நாட்டானுக்கு சிம்ம சொப்பனம், இப்படி இராணுவ வீரனை போல் நல்லவனுக்கு நல்லவனாக, கெட்டவனுக்கு கெட்டவனாக, உறவுக்கு கை கொடுத்து பகைக்கு உயிர் எடுத்து சமுதாயத்தில் இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். உணர்ச்சியின் உச்ச கட்டமாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எது போன்ற அமைப்பு இருக்கும்? மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருக்க, மூன்றுக்கு உடையவன் ஏழாம் இடத்தில் இருக்க, ஏழுக்கு உடையவன் பதினோராம் இடத்தில் இருக்க, அவன் உறவுக்கு கை கொடுப்பான், பகை என்றால் உயிர் எடுப்பான். எப்படி? ஒரு விளக்கம் பார்ப்போம். சந்திரனும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் இருக்க, உணர்ச்சி கொந்தளிப்பு பொதுவாக பலருக்கும், 100க்கு 90 பேர் அந்த நேரத்தில் உச்சக்கட்ட கோபம், பின்பு கங்கு, தீ கங்கு அமருவது போல், குளிர்வது போல் குறைந்துவிடும். சிலருக்கு நீர் பூத்த நெருப்பாய் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணமாக இருப்பது சந்திரனும் செவ்வாயும். சாதாரணமாக சந்திரனும் செவ்வாயும் மிக நெருக்கமாக யாருக்கு இருந்தாலும், அது எந்த கட்டத்தில் இருந்தாலும், அவர்களுக்கு உணர்ச்சி, கோபம், எரிச்சல் அதிகம். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ளலாம். ஆக மூன்றாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்க, இந்த மூன்றுக்கு உடையவன் வீரியஸ்தானாதிபதி. ஏற்கனவே சந்திரன் செவ்வாய் இருந்து நீர் ஊத்த நெருப்பு போல் உணர்ச்சிகள் கனன்று கொண்டே இருக்கும் அந்த நபருக்கு, அந்த மூன்றுக்கு உடையவன் ஏழில், மூன்றாம் இடத்துக்கு ஐந்தில் இருந்தால் இந்த மூன்றாம் இடத்தன்மை இன்னும் அதிகமாகும். அந்த ஏழுக்குடையவன் 11, இந்த ஏழாம் இடத்துக்கு 5 இடம், உறவை காக்கின்ற அந்த பணி அதிகமாக இருக்கும். ஆக சந்திரனும் செவ்வாயும் 3 இடத்தில் இருந்து வீரியத்தை அதிகப்படுத்த, அந்த 3 உடையவன் 7 இடத்தில் அமர, அது மிகவும் சக்தி பெற, 7 11 இருக்க, அதுதான் அவனது தொழில் போல் அமைய, அன்னார் உறவுக்கு கை கொடுப்பார், பகை என்றால் உயிர் எடுப்பார். ஒரு இராணுவ வீரனை போல். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்த இடத்தை அடைவதற்காக கடும் கஷ்டம் ஒன்றை கண்டு, கடும் கஷ்டம் ஏற்பட்டு போராடி அந்த இடத்தை பிடிப்பீர்கள்.
வெற்றி உண்டு, கடுமையான உழைப்பும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, புகழ் உண்டு, நல்ல புகழ் உண்டு. இந்த புகழை நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டி பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ஒன்றை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கடும் முயற்சி பல புரிந்து வேண்டிய அளவு வெற்றி கிடைக்காமல் போகும் நாளாக காட்டுகிறது. சற்று கவனம். கடக ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள். சொன்னீர்கள், சொன்னபடி செய்து முடித்தீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள்தான் ஜொலிப்பீர்கள். உங்கள் பேச்சுதான் பெரிதாக இருக்கும் அங்கு. அந்த அளவுக்கு உங்கள் நிலை சற்று உயர்ந்தே காணப்படுகிறது இன்று. கன்னி ராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி இருக்கப் போகிறதோ என்ற கவலை பயம் இன்று உங்களுக்கு ஏற்பட நிரம்பவே வாய்ப்பு உண்டு. முக்கியமாக இன்றைய தினம் எந்த முடிவையும் எடுத்து செயல்படுத்தக்கூடாது. துலாம் ராசி அன்பர்களே, நாளைய லாபத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான செயலை செய்து முடிப்பீர்கள். இதனால் நன்மையும் உண்டு, பணமும் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, மனம் மிகவும் சந்தோஷப்படும். சாதாரணமாக நாம் இந்த வேலையை செய்தால் இவ்வளவுதான் கிடைக்கும், அதேபோல்தான் இன்று அந்த வேலையை செய்தேன், ஆனால் எதிர்பாரா அளவுக்கு நிறைய கிடைத்திருக்கிறதே என்று நீங்கள் சந்தோஷப்படும் நாளாக காட்டுகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்து முடித்த வெற்றிகரமான ஒரு செயலை யாரும் குறை சொல்ல முடியாது. மாறாக உங்கள் பகைவரும் அதை பாராட்டத்தான் வேண்டும். அத்தகைய செயலை செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று எதையும் முழு மனதோடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வந்து வந்து போகிறது. இப்படி இருக்கின்ற காரணத்தால் எந்த செயலையும் முழுமையாக செய்ய முடியவில்லை இன்று. சற்று உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று. கும்பராசி அன்பர்களே, முடிக்க வேண்டும் என்று கருதிய ஒரு செயலை நீங்கள் முடித்து வைப்பீர்கள் வெற்றிகரமாக. இந்த வெற்றி ஒரு புது மார்க்கத்தை பயன்படுத்தியோ அல்லது அந்நியர் ஒருவரின் உதவியை பெற்றோ நடத்துவீர்கள். நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, எளிதாக முடிந்துவிடும் என்று நம்பி ஒரு செயலில் நீங்கள் இறங்க, அது
இழுத்து கொண்டே போகிறது அனுமார் வாழ்போல் இன்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.